வணக்கம், வெல்கம் டு சித்ராதேவி சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா, இன்னைக்கு அருமையான சுவையில் உங்களுக்கு வந்து கொள்ளு சாதம் செஞ்சு காமிக்க போறேன். உங்களுக்கு உடல் எடை குறையணுமா, தொப்பை குறையணுமா, இந்த கொள்ளு சாதம் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு கொள்ளு சாதம் வந்து வாரத்தில் 3 நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு எடையும் குறைஞ்சிரும், தொப்பையும் குறைஞ்சிரும். வந்து மருத்துவ குணம் உள்ளது கொள்ளு. வந்து நீங்கள் வாங்க, இந்த கொள்ளு சாதம் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொள்ளு சாதம் செய்ய தேவையான பொருள்கள்: 1 கப்பு சாதம் வந்து பாருங்கள் வடித்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவு. நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை தேவையான அளவு, பொடி வந்து கொள்ளு பொடி வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பொடி வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் அதை வச்சு நம்ம அந்த பொடியை வந்து நம்ம கொள்ளு சாதம் பண்ணலாம். கொத்தமல்லி தேவையான அளவு, மரமிளகாய் வந்து ஒன்று கிள்ளி வச்சுருக்கேன். சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பை துவச்சி ஃபேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ட்டும், எண்ணெய் காய்ஞ்சாலும் கடுகு போட்டு தழச்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிச்சு, நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிச்சு, நம்ம சீரகம் போட்டுடலாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் போட்டுடலாம், பரமிளகாயும் போட்டுடலாம், கருவேப்பிலையும் போட்டுடலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு உணங்கிச்சு. இப்போ வந்து நம்ம பொடியை போட்டுக்கலாம். பொடி வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பாடை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறிட்டு பொடி போட்டு கிளறிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பொடி போட்டுக்கோங்க. பொடி வந்து நான் எப்படி அரைக்கணும் வீடியோவில் கொள்ளு பொடி போட்டிருக்கேன். இப்போ அந்த பொடியை வச்சு தான் உங்களுக்கு வந்து கொள்ளு சாதம் செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், உப்பு அதுலேயும் போட்டு அரைச்சிருக்கோம். பத்தெல்லாம் நம்ம இப்போ சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா கிளறிடலாம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்கிங்கும் போக தேவையில்லை. வீட்டில் உங்களுக்கு வந்து உடல் வந்து நல்லா எடை குறையணும், தொப்பை நல்லா குறையணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொள்ளு பொடி வந்து அரைச்சி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொள்ளு சாதம் வந்து வாரத்தில் 2 நாள் இல்லைனா 3 நாள் நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே தொப்பை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு குறையுது. நல்லா இருக்குது, உடம்பும் நல்லா இருக்குது. இதை வந்து நீங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ரிசல்ட் நல்லா எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் இது மாதிரி வந்து கொள்ளு பொடி வச்சு அரைச்சி கொள்ளு சாதம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா கிளறிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நம்ம டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் போட்டோன்னா அதுக்காக தான் இந்த மாதிரி பொரிச்சு போட்டுக்கிறது. பொரிச்சுட்டு பாருங்கள், கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு கூட லஞ்சு நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது வந்து நம்மளுக்கு கொள்ளு வந்து. பாருங்கள், கொள்ளு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாம் நல்லா கிளறியாச்சு. பார்க்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்து இப்போ வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், கொள்ளு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.